மூன்றாவது, ரமதானில் செய்த வணக்க வழிபாடுகள் எங்கே சென்றது? ரமதான் மாதத்தில் செய்த வணக்க வழிபாடுகள் எம்மை விட்டு எங்கே சென்றது? ரமதானில் செய்த மிகப்பெரிய வணக்க வழிபாடு, மிக கண்ணியமான வணக்க வழிபாடு எதுங்க சொல்லுங்க பார்ப்போம். தொழுகை, ரமதானுக்கு முன்னாலும் அதுதான் சிறந்த வணக்க வழிபாடு, ரமதானிலும் அதுதான் சிறந்த வணக்க வழிபாடு, ரமதானுக்கு பிறகும் அதுதான் சிறந்த வணக்க வழிபாடு. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கப்பட்டது, ஐயுல் அமாலி அஃதல், அமல்களில் சிறந்தது எது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து லி வக்திஹா, தொழுகை அதனுடைய நேரத்தில் தொழுதல். சுப்ஹானல்லாஹ், தொழுகையை லி வக்திஹா, அதனுடைய நேரத்தில் தொழுதல். வபிர்ருல் வாலிதைன், அப்படின்னா தாய் தந்தையர்களுக்கு பணிவிடை செய்தல். ஸும்மல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில். சுப்ஹானல்லாஹ், எதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் சிறந்த அமல்னு சொன்னாங்க? ஜிஹாதிற்கு முன்னால், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு முன்னால் சிறந்த அமல் தொழுகை. இந்த ஜிஹாதுடைய தேட்டம் உள்ளத்தில் இருப்பவர்கள் கூட தொழுகையை சரியாக கடைபிடிப்பது கிடையாது. ஜிஹாதை பற்றி பேசுபவர்கள், முஸ்லிம் சமூகத்தின் பிரச்சனைகளை எடுத்து சொல்பவர்களுக்கு கூட வணக்க வழிபாட்டுடைய இந்த அமலில் ஆர்வம் கொள்வது குறைவு. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு கண்ணியமான அமல் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை கேட்டார்கள், உங்களுடைய வீட்டின் வாசலில் ஆறு ஓடுகிறது, ஒருவர் ஐந்து முறை அந்த ஆற்றில் குளிக்கிறார், அவருடைய உடம்பில் அழுக்குகள் ஒட்டுமா? என்ன சொன்னார்கள் சஹாபாக்கள், நம்ம என்ன சொல்லுவோம்? எப்படி ஒட்டும்? ஐந்து முறை ஒரு குளித்தால் உடம்பில் அழுக்கு இருக்குமா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதுதான் ஐந்து நேர தொழுகைக்குரிய உதாரணம், அதன் மூலமாக பாவங்கள் அழிக்கப்படுகிறது, பாவங்கள் நீக்கப்படுகிறது. ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஓடி வந்தார். அல்லாஹுடைய தூதரே, பாவம் செய்து விட்டேன், தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ், இன்னி அஸப்து ஹத்தன் ஃபக்கிம்ஹு, பாவத்திற்குரிய ஒரு செயலை செய்து விட்டேன், தண்டனையை நிறைவேற்றுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை புறக்கணித்து விட்டார். அஸருடைய நேரம், ஸலாத்துல் அஸருடைய நேரம், சஹாபாக்கள் இருக்கிறார்கள் பள்ளியில், வந்து இப்படி சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே அவர்கிட்ட சொல்லல, அமைதியா இருந்தாங்க. அஸருடைய தொழுகை முடிந்தது, மீண்டும் வந்தார். அல்லாஹ்வுடைய தூதரே, பாவம் செய்து விட்டேன், தண்டனையை கொடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது என்ன பாவம், என்ன குற்றம், எவ்வளவு விரிதம் அளிக்கக்கூடிய குற்றம், எதுவுமே கேட்கல. ஒரே கேள்வி கேட்டாங்க, ஹல் ஸல்லைதல் மஅனல் அஸர், எங்களோடு அசருடைய தொழுகையை தொழுதியா, எங்களோடு அசருடைய தொழுகையை தொழுவீர்களா? அவர் சொன்னார், ஆம், அல்லாஹ்வுடைய தூதரை தொழுதே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இத்ஹப் ஃபின்ன அல்லாஹ தஆலா கத் அஃபா அன்க, நீ சென்று விடு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாவத்தை உன்னிடமிருந்து மன்னித்து விட்டான் என்று பொருள் வைக்க கூடாது. அஃபா அஃபு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பாவத்தை உன்னிடம் இருந்து நீக்கி விட்டான். என்ன பாவம்னு கேட்கல, ஏன் தொழுகை அவ்வளவு கண்ணியமானது, தொழுகைக்குரிய மதிப்பு அல்லாஹ்விடத்திலே அவ்வளவு உயர்ந்தது. யார் இந்த தொழுகையை அவ்வளவு மதிப்போடு தொழுகிறாரோ, அவருக்கு தான் அவர் விரும்பாத எண்ணங்களுடைய எண்ணம் கூலிகளும், அவர் நினைக்காத பாவங்களுடைய மன்னிப்புகளும் அவருக்கு கிடைக்கும். இந்த தொழுகை ஏன் என்று தவற விடப்படுகிறது? ஏன் என்னால் ஐந்து நேர தொழுகையை சரியாக ஜமாஅத்தோடு அல்லது நேரம் குறிப்பிடப்பட்ட முறையில் தொழ முடியவில்லை? இங்கே ஒரே ஒரு கேள்விதான், எது முக்கியம்? அவ்வளவுதான் நான் சொல்லிடுறேன், எது முக்கியம்? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சா நம்முடைய வாழ்க்கையில் எது முக்கியம் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஒரு தொழில் நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு மீட்டிங், உலகத்தில் இருக்கும் எல்லா வல்லுநர்களும் ஒன்று சேரக்கூடிய ஒரு சபை, அங்கே எனக்கும் ஒரு அமர்வு,
ukaran tu undur ikirin. Adan sullah pergi kerana tu pelikin. Allahu akbar, Allahu akbar. Adan sullah pergi kerana. Indah neerat tilin, ulat tilu uruk keli uruk kerana. Tolonge ikkya adan sullah pergi kerana tu. Allah adan mikap pergi yang mana dalai pu uruk kerana tu. Yerak kumunal ulat katin dalai berkel ukaran tu ikirakan. Indah neerat til, nan tolonge ini murupadat tu bodar. Adi berde sullah bentu mandal. Allah amin katlay ini mukiyetu padat tu bodar. Adi ini tholi lagi mukiyetu padat tu bodar. Dua-dua na gelbi. Yar tholi lagi mukiyetu padat ti girar kelu. Awakel virumbi naalum virumbi villegan dalum. Awakel Allah huwai berde. Allah amin katlay ini berde. Tholi lukkidan tanggorodya wal bil mukiyetu bodta yer padat ti waiti rikiragel. Yar. அந்த அமர்வை விட்டு எழுந்து தொழுகைக்குரிய நேரம் முடிவதற்கு முன்னால் தொழுகைக்காக அந்த அமர்வை புறக்கணித்து செல்கிறாரோ அல்லது அனுமதி கேட்டு செல்கிறாரோ கண்ணியமான முறையில் சென்று தொழுது வருகிறாரோ இவர் தொழுகைக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பவர் அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முக்கியத்துவத்தை தருபவர் என் வாழ்வில் வரக்கூடிய எல்லா நிலையிலும் இதை பொறுத்து பார்த்தால் என் ரப்பு எனக்கு முக்கியமா என்னை படைத்தவன் பரிபாலிப்பவன் உணவளிப்பவன் இந்த வாழ்வாதாரத்திற்கு சொந்தமானவன் இவன் எனக்கு மிகப்பெரியவனா அல்லது என் தொழில் என் வருமானம் என் குடும்பம் என் திருவிழா என் வீட்டு நிகழ்ச்சிகள் இது என்னுடைய வாழ்வில் மிகப்பெரியதா என்ற கேள்விக்குரிய பதில் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று யாருடைய உள்ளத்தில் எழுகிறதோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் யாருடைய உள்ளத்தில் எழவில்லையோ அவர்கள்தான் நஷ்டவாளிகள் தோற்றவர்கள் வாழ்வின் யதார்த்தத்தை உண்மையை அறியாதவர்கள் ஷைத்தானுக்கு தன்னை அடிபணிய வைத்த முற்றிலுமான அடிமைகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கூட்டத்தில் இருந்து நம்மை பாதுகாப்பாடாக வாழ்வில் ஒரு 10 நிமிஷத்தை கூட ரப்புக்காக ஒதுக்க முடியாத நஷ்டவாளிகளை விட வேறு யார் நஷ்டவாளிகள் ஒரு 5000 திருகம் அல்லது 10000 திருகம் சம்பளத்தை கொடுக்கிற ஒரு முதலாளிக்காக ஒரு நாளில் எத்துணை நேரத்தை அவர் ஒதுக்க சொன்னாலும் ஒதுக்க தயார் இந்த நோயை என் ரப்பு கொடுத்தால் அவனை தவிர யார் நீக்க முடியும் எவ்வளவு கோடிகளை செலவழித்தாலும் அந்த நோயை என் ரப்பை தவிர யாரும் நீக்க முடியாது என்று நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் என் ரப்புக்காக அந்த நேரத்தை அவன் இழப்பதற்கு தயாராகவில்லை கேள்விகளுக்கெல்லாம் பதில் இல்லை எவ்வளவு முறை கேட்கப்பட்டாலும் இன்று கேட்கப்பட்டால் நாளை துஹருடைய தொழுகைக்கு இந்த கேள்வி நம்முடைய உள்ளத்திலே வராது நஃப்சுல் அம்மாரா நித்திக்கக்கூடிய உள்ளம் நம்முடைய உள்ளத்தில் இல்லை ஏன் செய்கிறாய் எதற்கு செய்கிறாய் அல்லாஹ் பார்க்கிறானே செய்யலாமா செய்யக்கூடாதா என்ற ஒரு எண்ணமே அவனுடைய உள்ளத்தில் ஏற்படுவது கிடையாது சகோதரர் கூறியது போல கல்லா பல் துஹிப்பூனல் ஆஜிலத வதரூனல் ஆஹிரா நீங்கள் உலகத்தை தான் விரும்புகிறீர்கள் பல் துஸிரூனல் ஹயாத் அத்-துன்யா வல் ஆகிரத்து கைரு வபக பல் இன்னஹா உலாய் யுஹிப்பூனல் ஆஜிலா வயதரூன வராஹும் யௌமன் தகீலா குர்ஆனுடைய பல வசனங்கள் சொல்கிறது அவர்கள் உலகத்தை தான் விரும்புகிறார்கள் என்னதான் பேர் வச்சிக்கட்டும் என்னதான் முகத்தை மாத்திக்கட்டும் என்னதான் ஆடைய மாத்திக்கட்டும் அவங்க தேடுதல் ஃபுல்லா துன்யா அவ்வளவுதான் அவங்களுக்கு மறுமை எல்லாம் பொருட்டுகிடு வட்டி ஹராம் தெரியும் ஆனால் சம்பாத்தியம் வரும் என்பதற்காக அதில் இருப்பான் அவனுக்கு ஆகிரத்தை பத்தி எல்லாம் கவலை கிடையாது எவ்வளவுதான் வட்டியை பத்தி சொன்னாலும் அவன் கவலையே பட மாட்டான் இன்னைக்கு வட்டியை பத்தி சொன்னா அடுத்த நிமிஷம் கிரெடிட் கார்டை போய் கிழிச்சிட்டு இருப்பான் அவன் வாழ்க்கையை படித்தான் அவன் மாற வேண்டும் என்ற எண்ணமே அவனுக்கு ஏற்படுவது கிடையாது எப்படி மாற்றுவான் தன்னை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பான நம்முடைய சமூகத்தின் நிலைமை எப்படி மாறிவிட்டது அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஒரு குழப்பம் வரும் என்று சொன்னார்கள் உள்ளம் பாவம் செய்யும் பொழுது கருப்பு புள்ளியிடப்படுகிறது அது பாவம் நிரம்பும் பொழுது அந்த உள்ளம் கருப்பாகவே மாறிவிடுகிறது அவனுக்கு எந்த நன்மையும் தெரியாது எந்த தீமையும் தெரியாது தூதர் சொன்ன வார்த்தை அது எந்த நன்மையும் அவனுக்கு புரியாது எந்த பாவமும் புரியாது வாழ்க்கை துன்யா 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 ஓடுவான் ரமதான் வந்தால்
வாழ்வை கொஞ்சம் மாற்றுவான். ரமதான் முடிந்து விட்டால் மீண்டும் அதை தொடர்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. இது போன்று குர்ஆனுடைய திலாவத், நோன்புகள், கியாமுல் லைல், இந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் எம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிக் கொண்டிருக்கிறது.